வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும், இதனையடுத்து தமிழக மக்கள் அனைவரும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழ் மொழியை மட்டுமே பேச வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ் மொழியை தவிர பிற மொழி பேசினால் தக்க தண்டனை வழங்கப்படும் என்று தமிழக அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதை பற்றிய கூடுதல் தகவல்களை நம்ம செய்தியாளர் பிரீதா அடம் கேட்கலாம். வணக்கம் பிரீதா, அங்க நிலவரம் என்ன? ஆ, நாங்கள் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் அணிய வேண்டும். முகக்கவசம் மயில் நஞ்சி போச்சு, இன்னொன்னு வாங்கி தான் போட்டுக்கிறேன். பிரீதா, இணைப்பில் இருக்கிறீர்களா? பி முசு சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு நியூஸ் கம்பெனில ஜாயின் பண்ண விட்டாங்க. இங்க வந்துட்டு வெயில் நாளை விடுறாங்க, மழை நாளை விடுறாங்க. உனக்கு என்னப்பா, நீ வந்து உள்ள உட்காந்து பேசுவ ஏசி ரூம்ல, நாங்களா அப்படியா? தண்ணி ஊத்து. என்னப்பா மழையை ஒழுங்கா அடிக்க மாட்டேங்கிறீங்க. ஊத்திட்டியா? ஆ, மழை மாதிரி இருக்குதா? ஓகே, அதனால எல்லாரும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு ஆங்கிலம் இல்லாத தமிழ் மொழியை மட்டும் பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வரேன், பை. வணக்கம் அம்மு, மணி இருக்கு, நான் உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் அம்மு. இன்று நாம் பார்க்க போகும் சேலஞ்ச் என்னவென்றால், சேலஞ்ச் என்னவென்றால், கௌரவம்னு என் கௌரவத்தையே என்னாச்சு தாயே, ஏன் ஏன் கீழே விழுந்தீர்கள்? இது என்ன கையில் பை? ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை வந்தாலும் இன்று நாம் பார்க்க போகிற போட்டி என்னவென்றால், 24 மணி நேரமும் தமிழ் மட்டுமே பேச வேண்டும், பேச வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்துவிட்டு தமிழ் பேசுவதற்கு இவ்வளவு சிரமப்படுகிறாயே என்று. ஆனால் சாதாரண தமிழ் மட்டுமே பேசியிருக்கிறோம், தூய தமிழ் பேசி நாம் பழக்கப்படவில்லை. முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். பிறக்கிறதுக்கு முன்னால் எப்படி பேசுவார்கள்? வயிற்றுக்குள்ள அளவா இருப்பார்கள். வர மாதிரி காமெடி பண்ணதான் பல தடவை சொல்லிருக்கிறேன். சென்னை தமிழ் பேசி பழக்கம் இருக்கும். என்ன அடிக்கிறீர்கள்? அடிக்கவும் தெரியவில்லை, ஒன்றும் தெரியாது. பவர் இல்லை என்றால் என்ன செய்வது? நான் என்னமோ ஒரு பெரிய ரவுடில நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. ஒரு வார்த்தை உங்கள் காதில் அனைவருக்கும் மனம் பிராந்தி என்றே கூறினேன். எனது குழந்தைக்கு என்ன ஒரு அறி? குழம்பி கொடுங்கள், குழம்பி குழம்பி குழம்பி. அடிப்பீர்களே, அடிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு, பண்ணு. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. ஔவையார் பாட்டியாக மாறிவிட்டார் போ. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. Meanwhile, காலையில் எழுந்ததும் கண் விழித்தால் நான் தேநீர் குடிப்பேன் அம்மா. அன்பென்றாலே அம்மா, என் தாய் போலாகிடும் அம்மா. அம்மா நாய் அல்ல, இந்த நரி தான் ஒளியிடுகிறது. ஐயோ, இவங்க கூட சேர்ந்து எனக்கும் தமிழ் வந்துருச்சே. தமிழ் பேசலாம், ஒன்னும் தவறில்லை. தமிழ்நாட்டில் பிறந்து விட்டு தமிழில் பேசுவதற்கு யோசிக்கும் அனைவருக்கும் நான் கூறக்கூடிய செய்தி இது. அது என்ன ஆங்கிலம் ஏ பேசினால் என்ன? ஏன் அப்படி கூறினீர்கள்? நமது பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் தமிழில் பேசவில்லையா? தமிழ்தான உயிர் மூச்சு. ஆம், எந்த கட்சியிலும் நான் இல்லை. எழுத்து வேலையை கொடுத்து கொடுத்து கையை உடைக்கிறார்கள். இருந்தாலும் நான் இவ்வளவு பக்கம் பக்கமாக எழுதிவிட்டேன். சாதா வகுப்புகளாக இருந்துவிட்டால் பரவாயில்லை,
எல்லாமே கோட்டில் மேல் நடக்கும் வகுப்புகளாக போய்விட்டது. விளையாட்டு கடைக்குள் சென்று விளையாட்டு செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பொருங்கள் பொருங்கள், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நீங்கள் மீண்டும் அடிக்கலாம். புகைப்படத்தை எடுக்க வேண்டும். பரவாயில்லையே, சுலபமாக தான் இருக்கிறது. இந்த ஓரங்களை மட்டும் சரி பார்த்து விட்டால் தெளிவான படம் கிடைத்து விடும். அது மட்டும் இல்லாம பண்டிகை காலத்துல இல்லனா பிறந்த நாள் வாழ்த்து நம்ம அனுப்பணும்னா இந்த செயலியில் பல வாழ்த்து மடல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் மர்ஜ் PDF, ஸ்பிளிட் PDF, கம்ப்ரஸ் PDF, PDF டு இமேஜ் என்று பல ஆப்ஷன்கள் உள்ளது. இந்த செயலி முற்றிலும் இலவசம். மற்றவையை போல உபயோகப்படுத்தும் போது எந்த விளம்பரமும் வராது. இந்த செயலி முற்றிலும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. என்னை போல பள்ளி கல்லூரிகள் படிக்கும் மாணவர்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தான் நாங்கள் இதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். வேண்டும் என்றவர்கள் இந்த செயலியை இந்த வீடியோவின் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கண்ணும் பார்க்க பார்க்க எதிர்காலமே இருட்டு. ஏன் இந்த கொலவெறி கொலவெறி கொலவெறிமா? அந்த பாடலுக்கு இவ்வளவு கேவலமான மொழிபெயர்ப்பா? நீ செய்த மொழிபெயர்ப்பு மிகவும் கேவலம். அதான் துப்பிட்டுல போக வேண்டியதானே. சரி நான் போறேன்டா, இருந்தா துப்பிக்கிட்டே இருப்ப. நீ எல்லாம் என்ன பாடுகிறாய்? நான் ஒரு என்சைக்ளோபீடியா. நான் பாடினால் அதன் வழியே வேறு. அதாவது நான் அருமையாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய பிளேட், ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. பாருங்கள் அம்மா, இவள் என்ன சொன்னாள் என்று. 12 seconds later. மா சாஸ் ஊத்துமா, அம்மா சாஸ் ஊத்துமா. ஓ சாஸ் என்று கூறினால் இரண்டு முறை. இது குழந்தை தானே, இவ்வளவு தூரம் என்னை மட்டும் அடிக்கிறாய்? நீ மாடு. சின்ன பிள்ளை என்றால் ஒரு நியாயம், பெரிய பிள்ளை என்றால் ஒரு நியாயமா? நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரிய பிள்ளையா இருக்கட்டும், நியாயம் நியாயமா இருக்கணும். தயிர் பச்சடியில் என்ன போட்டிருக்கிறார்கள்? தயிர் பச்சடியில் தயிர் தான் போடுவார்கள். அதுதான் இது கேரட். கேரட்டுக்கு என்னமா சொல்லுவார்கள் தமிழில்? வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மழை எப்படா வரும்? எப்பா மழை வர்றது மயில் ஒண்ணுக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் உனக்காக நான் பார்த்து சொல்றேன். இன்னும் சிறிது நேரங்களில் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்ட போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால நம்ம இப்பவே வந்து கடைக்கு போயிட்டு வந்துடலாம்னு நான் நினைக்கிறேன். எங்களை கொம்பால் அடிக்க யாரும் வரமாட்டார்கள். ஏன் அடிக்க முடியாது? நீங்கள் கடைக்கு போயிட்டு வந்தோடனே உங்கள் ஃபோனை வாங்கி பார்த்து எங்கெங்கெல்லாம் ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்களோ அதுக்கெல்லாம் தர்ம அடி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். இப்பொழுது ரிவர்ஸ் கியரை போட்டு கிளம்பலாம். என்ன வண்டி? வாட்ஸ் என்ன வண்டி? பின்னாலே சென்று விடுகிறீர்கள். கடவுளே, கைபேசி தாருங்கள், நாங்கள் கிளம்புகிறோம். எங்களுக்கு நாங்களே செல்ஃபி. தாமி 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 அடிக்காதே, நேத்தே இணையதளத்தில் பார்த்து விட்டேன். புகைப்படம் எடுத்துக்கொள்வோம். புகைப்படம் புகைப்படம் என்றால் போட்டோ? இல்லை, போட்டோ போயிட்டு வரோம் என்று கூறினேன். எல்லா பக்கமும் அணக்கட்டுறாங்களே. கடையின் பேரை உங்களுக்கு பார்த்தாலே தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கடை ரொம்பவே பிரபலம். எதற்கு பிரபலம் என்றால் பாலை குலுக்கி தருவதில் பிரபலம். இப்பொழுது நாங்கள் இந்த கடைக்கு வந்திருப்பது எனது தாய் தந்தையருக்கு தெரியாது. தெரிந்தால் தர்மாடி கண்டிப்பாக விடும்.
பேரை பார்த்தாயா? லூசு, பைத்தியம், கொழக்கூட. நாங்கள் குடிப்பதற்கு காக்கியை வாங்கிடும். காக்கி சிஸ்டர்ஸா? என்ன பண்றீங்க? நாங்கள் நீ குழாய் பண்ணுகிறோம். நீ குழாய். அட பாவி, இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே. நாங்களே அடித்துக் கொள்வோம், பிரச்சனை இல்லை. பாருங்க, அக்கா இன்று தூய தமிழ் தான் பேசுவோம், புரியுதுங்களா? புரியுது. இப்பொழுது நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க சாப்பிட்ட? மசாலா பூரி, ரசபூரி. நாங்கள் பேசுவதை பார்த்து நாங்கள் ஒரு பைத்தியம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னை விட்டு தனியாக தின்னாதே, பிறகு வயிறு வலிக்கும். என்னுடன் வந்து தின்னு. அரச பரம்பரை அக்கா நாங்கள், அதனால தான் இவ்வாறு பேசுகிறோம் தூய தமிழ். இந்த காணொளி மிகவும் வித்தியாசமாகவும் அற்புதமாகவும் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் பிடிச்சிருக்கு என்ற சின்னத்தை அமுக்கவும். அது மட்டும் இல்லாமல் உங்களது மேலான கருத்துக்களை கருத்து பிரிவில் பகிரவும். இந்த காணொளியை உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும். எங்களது சேனல் என்றால் சேனல் என்று வருகிறது. இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்லுவோம்? கால்வாயா? என்ன கொடுமை இது! அட கூகுளே, உன்னை நான் எங்கு சென்று அடிப்பேன்! இப்பொழுதே எங்களது கால்வாயில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். முன்பே கூறினேன், காகஸ் ஸ்கேனர் என்ற இந்த செயலியை விளையாட்டு கடைக்கு சென்று பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் எங்களது காணொலியில் கீழே இருக்கும் அந்த ஒரு தகவல் பிரிவு இருக்கிறது அல்லவா, அதற்குள்ளே நீங்கள் சென்று இந்த காணொலியை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்துடன் இந்த காணொலி நிறைவடைகிறது. இதைவிட ஒரு அருமையான காணொலியில் நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். கிளம்புகிறோம்.